வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மெக்கானிக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். இது இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2008. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அடித்தா பெடல் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டரு, மாஸ்டர் சிலிண்டர் எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் வந்து மெயின் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் மோட்ரு போயிருக்கு. இந்த மோட்டரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா பக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஏபிஎஸ் டைப்லேயே வந்து ஒரு மூணு மாடல் வரும் ஏபிஎஸ் மோட்ரு, 120,000. இந்த வண்டியோட டைப் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க. இப்போ நான் கஸ்டமருக்கு வந்து எனக்கு ஏபிஎஸ் வேண்டாப்போ, ஆர்டினரி பண்ணிடு, நார்மல் ஸ்விஃப்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருக்காரு. நான் அந்த டைப்பில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் மாற்றிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் யூனிட், ஏபிஎஸ் மோட்டரை கழட்டிட்டு அந்த இடத்துல வந்து பிரேக் யூனிட் வந்து நான் மாற்றிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் வந்து பிரேக் நார்மலாக பிடிக்கும். உங்களுக்கு ஏபிஎஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டீங்க, இப்போ ப்ராப்ளமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து அந்த ஏபிஎஸ் லைட் வந்து நம்ம ஏபிஎஸ் மோட்டர் ரிமூவ் பண்ணிட்டனால அந்த ஏபிஎஸ் லைட் வந்து கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்கும். சரி, இதை நம்ம எரியக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். இதை மீட்டர் கழட்டிட்டு அந்த லைட்டுக்கு போகிற லைன் மட்டும் நான் கழட்டி விட்டு போகிறேன். லைட் மட்டும் கட் ஆஃப் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதோட ஒர்க்கிங் தான் வேலை நடந்துட்டுருக்கு. இதோட இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணால் எவ்வளோ பட்ஜெட் வைஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒன்றுமே இல்லை, ஒரு 3000 ரூபாவில் வந்து இதோட வேலை முடிச்சிடலாம். எப்பயும் போல் உங்களுக்கு வந்து பிரேக் நார்மலாக பிடிக்கும், நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்கில் எந்த பிரச்சனையும் வராது. பெரிய செலவே இல்லாமல் சிம்பிளாக வந்து நம்ம 60,000 ரூபா வர காஸ்ட்டை வந்து நம்ம வெறும் 3000 ரூபாவில் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நார்மலாக ஆல்ட்ரேஷன். இப்போ நான் அந்த மீட்டரில் வந்து அதுக்கு வர லைனோட காண்டாக்ட் மட்டும் கட் பண்ணி விட்ருவேன், லைட் மட்டும் எரியாது மாதிரி. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் மேலும் மேலும் என்னோடய சேனலில் வந்து நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். என்ன டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எதனா லோ பட்ஜெட்டில் எதனா வேலை செய்கிறதுனால நான் செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா ஐடியாஸ் வேணாலும் கேளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் வந்து மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கான டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி மாட்டியாச்சு, இப்போ ஏபிஎஸ் லைட் உங்களுக்கு எரியல. இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோ நீங்கள் எதோ இருந்தாலும் கேளுங்கள். நான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து புது புது வீடியோஸாக நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.